வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சை மூச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபேமஸ் மூவி ரிவ்யூரான ப்ளூசட்டை மாறன் டைரக்ட் பண்ண ஆன்டி இந்தியன் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி பார்த்துடலாம். அரசியல் கட்சிக்கெல்லாம் போஸ்டர் ஒட்டுற பாஷா அப்படிங்கிற நபரை கொலை பண்ணிடுறாங்க. அவரோட அப்பா ஒரு முஸ்லீம், அவங்களோட அம்மா வந்து இந்து, அதாவது ஹிந்துவாக இருந்து அப்புறம் கிறிஸ்டினாக மாறிட்டாங்க. ஸோ இறந்த இவரோட உடலை எப்படி அடக்கம் பண்ணுறாங்க, அந்த இறந்த உடலை வச்சு என்னென்ன அரசியல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக சொல்ல வந்திருக்காங்க. முதல் சீனே பாஷா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம இளமாறன் அவர்கள் இறக்கிறது, அதாவது அவர் கொலை பண்ணி அவர் செத்துப்போன சீனில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த செத்துப்போன கேரக்டராக தான் படம் ஃபுல்லாகவே நம்ம இளமாறன் அவர்கள் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவை பற்றி பார்த்துடலாம். முதல் பாசிட்டிவாக எனக்கு பட்டதுன்னா இந்த படத்தோட டயலாக்ஸ் தான். டயலாக்ஸு, அதுக்கப்புறம் அதை எடுத்திருக்கிற விதம். படத்தில் இந்த கட்சி அந்த கட்சி, இந்த மதம் இந்த ஜாதி அப்படின்னு கம்பேர் பண்ணாமல் எல்லாத்தையுமே போட்டு வறுத்து எடுத்திருக்காரு நம்ம டேரக்டர். அவர் என்னெல்லாம் சொல்ல நினச்சிருக்காரோ எல்லாத்தையுமே இந்த படத்தில் வச்சு வெளுத்து எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து படத்துக்கு பெரிய பலமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராகவே போகுதுங்க. அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் இந்த படத்துக்கு. நம்ம செகண்ட் ஹாஃபை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்து தூண்டுறது இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் தான். அடுத்து இந்த படத்தோட கதையும் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். அதாவது ஒரு சின்ன நாட்டை வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் படத்தை எடுக்க அவர் தைரியமாக படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிறதால இந்த படத்தோட கதை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த படத்துக்கு. அடுத்ததாக இருக்கிறது ஃபுல்லாகவே நெகட்டிவ்ஸ் தான். இந்த படத்தோட மொதல் நெகட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா லென்த்து. 2 மணி நேரம் 2 மணி நேரம் கம்மியான லென்த்து தான். ஆனால் இந்த கதைக்கு ஜஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அளவுக்கு அவர் 1/2 hour இல்லை 3/4 hour முடிச்சிருக்கக்கூடிய கதையை 2 மணி நேரத்துக்கு அவர் இழுத்து வச்சிருக்கிறாரு. அவர் தன்னோட கருத்தை எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் எல்லா அரசியல் கட்சியையும் வம்பிழுத்து வச்சுருக்காரு அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் சாரையே வச்சு வச்சு செஞ்சுருக்காரு. ஏற்கனவே அவரை பற்றி அவர் ட்விட்டரில் செஞ்சது பத்தாதுன்ட்டு அவரோட படத்துலையும் ஃபுல்லாக ரஜினி சாரையே வச்சு செஞ்சுருக்கிறாரு. அது நமக்கு ஈஸியாகவே தெரியுது, அவரை பற்றி தான் பேசுகிறாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக்கு, மியூசிக்கும் நம்மளால் ப்ளூசட்டை மாறன் சார் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் அவருக்கு தெரியுமா தெரியாதானே தெரில. அவர் ரிவ்யூ பண்ணுற மாதிரி சொன்னார்னா அவர் கைக்கு வந்த இஷ்டத்துக்கு ஏதோ மியூசிக்கை போட்டு விட்ருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மியூசிக் போடுறதுக்கு இதுக்கு மியூசிக்கே இல்லாமே அந்த படத்தை வச்சுருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மியூசிக் கண்டமேனிக்கு போட்டிருக்காரு, செட்டே ஆகலை படத்தில் எந்த சீனுக்குமே. அடுத்து செகண்ட் ஹாஃப் அது இஷ்டத்துக்கு போகுதுன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த விறுவிறுப்பு கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்துகிட்டு வர போல அப்படின்ட்டு போய் உட்காந்தா படம் என்னமோ போகுது. அவர் வாட்டிக்கு அவர் சொல்ல வேண்டிய டயலாக்ஸை மட்டும் எல்லாத்தையும் கூட இருக்கிறவங்கள்ட்டலாம் கூப்பிட்டு கொடுத்து டயலாக்ஸாக சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா கட்சி எல்லா ஜாதி எல்லா மதத்தையும் போட்டு விமர்சித்து தள்ளிக்கிட்டே இருக்காரு. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் 1 time பார்க்கலாம், ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த பொலிட்டிக்கல் சட்டைர்ஸை விரும்பி பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எல்லா கட்சி எல்லா ஜாதி எல்லா மதத்தை பற்றியும் நல்லா டைலாக்ஸ் வழியாக வசனம் மூலியமாக எல்லாத்தையுமே கலாச்சி தள்ளியிருக்கிறாரு நம்ம டேரக்டரு. அதுவும் கிளைமேக்ஸ் சீனு, அதுக்கு முன்னாடி வர கொஞ்சம் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நடிப்பை பற்றி சொல்லணும்னா பாலா வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ராதா ரவி சார், அதுக்கப்புறம் ஆடுகளம் படத்தில் வர நரேன், அவருக்கு வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்குது, அதில் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லணும். ராதா ரவி சாரும் இயல்பாக நடிச்சிருக்காரு, அவர் சிஎம்எம் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. மற்றபடி மற்றவங்க நடிப்பை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் புதுமுகங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த பார்த்துட்டு தான் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் 1 time வாட்சபிள் தாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்லை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.